டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள் ஜெயா டிவி பெருமையுடன் வழங்கும் இருபத்தி இரண்டாம் ஆண்டு கர்நாடக சங்கீத விழா மார்கழி உற்சவம் இன்றைய தினம் ராமாயணத்தின் பெருமைகளை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் ராமாயணம் அப்படின்னு சொன்னாலே ஒரு வாழ்க்கை எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதை முழுமையாக போதிப்பது அதிலும் இறைவனே மனிதனாக அவதரித்த போதிலும் அந்த இறைவனான ஸ்ரீ ராமபிரான் தான் ஒரு இறைவன் என்பதை எவ்விடத்திலும் காண்பிக்காது ஒரு மனிதனுக்கு உட்பட்ட சக்திகளை வைத்து எப்படி தர்மத்தை நிலைநாட்ட முடியும் என்ற அற்புதத்தை காண்பித்தது இந்த ராமாயணம் சத்தியமே ராமம் என்று சொல்கின்றோம் ரகு குலத்தவர்கள் அதிகம் கூட பேச மாட்டார்களாம் ஏனென்றால் அதிகம் பேசிவிட்டால் அதில் இத்துணோண்டு பொய் கலந்து விடுமோ என்ற பயம் அவர்களுக்கு உண்டு அப்படி இறைவன் என்றால் அது ராமனே வாடு தெய்வம் என்று தியாகராஜ சுவாமி ராமனுடைய பெருமையை நமக்கு சொல்கின்றார் அப்படிப்பட்ட பகவான் ஸ்ரீராமனுடைய பெருமையை ராமாயணத்தில் வரக்கூடிய அற்புதமான நிகழ்வுகளை ஆழ்வார்களும் பாசுரங்களில் நமக்கு அள்ளி தந்து இருக்கின்றார்கள் குலசேகர ஆழ்வாருடைய பாசுரங்களை நாம் எடுத்துக்கொண்டோமேயானால் அதில் ராமாயணத்தின் பெருமை அத்தனையும் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கின்றது இப்படிப்பட்ட ஆழ்வார்களின் பாசுரங்களில் ராமாயணத்தின் பெருமையை எப்படியெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை இன்றைய தினம் நமக்கு எடுத்துரைக்க இருக்கின்றார் ஊவே ஸ்ரீ துஷ்யன் ஸ்ரீதர் அவர்கள் இன்று துஷ்யன் ஸ்ரீதர் அவர்களுடைய சொற்பொழிவோடு இசை பாட இருப்பவர்கள் யார் என்று பார்த்தால் விதூஷி அநாகிதா மற்றும் விதூஷி அபூர்வா இவர்களுக்கு மிருதங்கம் வாசிக்க இருக்கின்றார் அக்ஷய் அனந்த பத்மநாபன் அவர்கள் கொண்ட any கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா புல்லெரும்பாதொன் நிண்ணியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரங்கள் முற்றவும் நற்பாலுக்கு உய்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே ஆழ்வாராதியர்களுடைய ஈரச் சொற்கள் அத்தனையும் நம் சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றன இராமாயணத்தின் ஒரு தொகுப்பு ரொம்ப ஆச்சரியமாக அமைஞ்சது நம் தமிழர்கள் தமிழ் மொழிபால் பக்தி கொண்ட அன்பர்கள் ஆஸ்திகர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பிரபந்தம் என்ன சார் கற்றுக்கலாம் நாலாயிரம் பாசுரங்களை உட்கொண்ட நாலாயிரதி பிரபந்தம் கேட்டாலே பயமாக இருக்கு ஏதோ ஒன்று ரெண்டு ஐந்து ஐந்தும்னு ஏதோ ஒரு முப்பது பாசுரம் திருப்பாவை கற்றுக்கோன்னா கற்றுக்கலாம் சார் நாலாயிரத்தையும் கற்றுக்கணும்னா எங்கே கற்றுக்கிறது கரெக்டு தான் பெரிய பிரபந்தமாக இருக்கே இதை நமக்காக ஆராய்ச்சி செய்த ஒரு மகான் இருந்தார் திருக்கண்ணமங்கைங்கிற க்ஷேத்திரம் கேள்விப்பட்டிருப்பேன் பெருமாளுக்கு பக்தவத்சல பெருமாள்னு பேர் அந்த திருக்கண்ணமங்கைங்கிற கிருஷ்ணக்ஷேத்திரத்துக்கு சென்று திருமங்கையாழ்வார் பாடினார் பெருமாளை ரொம்ப அத்தமாக ஆச்சரியமாக பாடினார் அப்போ பெருமாள் கேட்டாராம் இவ்வளவு அழகாக பாசுரங்கள் தமிழ் மொழியில் ஏற்றுகின்றீரே திருமங்கையாழ்வீர் உமக்கு எப்படி இந்த தாட்ஸ் எல்லாம் வருது ஒரு கவின்னா அந்தந்த வார்த்தைகள் வர வேண்டாமா எப்படி உமக்கு இவ்வளோ வருது திருமங்கை ஆழ்வார் சொன்னாராம் நீ கேட்பது ஒரு கேள்வி பகவானே நீ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குற நான் அதுக்கு பதில் சொல்லணும் கேள்வி கேட்பவன் பொதுவாக சிஷியனாக இருப்பான் பதில் சொல்றவர் பொதுவாக ஆச்சாரியனாக இருப்பார் நீ கேட்கிற விதத்தில் கேட்டால் நான் சொல்லும் கிரமத்திலே சொல்லுவோம் கண்ணா நீ தனக்கும் குறிப்பாக கற்கலாம் கவியின் பொருள்தானே நீ எப்படி கேட்கணுமோ கேளு அப்போ பகவான் யாரு கேட்டவர் கண்ணன் ஆவணி மாதத்தில் ரோஹிணி நட்சத்திரம் யார்கிட்ட கேட்டார் திருமங்கையாழ்வார் அவர் கார்த்திகை மாசம் கார்த்திகா நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரம் அப்படி சொன்னபடியால் பெருமாளே தான் அவதாரம் செய்து சிஷ்யராக பிறந்தாராம் பெரியவாச்சான் பிள்ளை என்று பெயர் அதே ஆவணி அதே ரோஹிணி அதே ஆச்சாரியன் திருமங்கையாழ்வார் தான் ஆச்சாரியனாக நம்பிள்ளையாக பிறந்தாராம் அதே கார்த்திகை மாசம் அதே கிருத்திகா நக்சத்திரம் அந்த பெரியவாச்சான் பிள்ளை அவருக்கு ராமாயணத்தில் அப்படி ஒரு ஈடுபாடு நாலாயிரம் பாசுரங்களையும் ஆராய்ந்தார் நமக்கெல்லாம் பொதுவாக சொல்ற தெரிஞ்ச ஒரு பாசுரத்தை சொல்கிறேனே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் இந்த மாதிரி ஆண்டாள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பாசுரம் முப்பது நாளைக்கு பாடி வச்சிருக்கார் அந்த மாதிரி நூற்றி நாற்பத்தி மூணு பாசுரங்கள் கொண்ட நாச்சியார் திருமொழி அதே மாதிரி திருப்பானாழ்வாருடைய அமரநாதிபிரான் திருவிருத்தம் திருவாசிரியம் திருவாய்மொழி நம்மாழ்வார் பெரியதிருமொழி பெரிய திருமடல் சிறிய திருமடல் திருநெடுந்தாண்டகம் திருக்குறுந்தாண்டகம் திருவழுக்கூற்றிருக்கை ஆறு பிரபந்தம் திருமங்கையாழ்வார் நான்முகம் திரு திருவந்தாதி விருத்தம் திருமழிசை ஆழ்வார் முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி பொய்கை பூதம் பெய் இந்த பேரை கேட்டாலே பயமாக இருக்குது ரொம்ப சாஃப்ட் பீப்புள் பேர் தான் அப்படி அப்படி இருக்கும் அதனால் இத்தனை ஆழ்வார்கள் பாசுரம் பாடினாலா இதில் பாசுரத்தை பாடும்போது இயற்கை அரசிப்பா இவ்வளவு தென்னை மரம் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கமே பாடுறான்னு வச்சுக்கோங்களேன் காவேரி ஓடக்கூடிய ஸ்ரீரங்கமே கங்கையிர் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு இந்த மாதிரி இயற்கையை பாடுவா சட்டுன்னு பெருமாளுடைய அவதார விசேஷத்தை பா பாடுவா அந்தியம் அறி அறிவுருவாகி அரியை அழித்தவனை நிசுமாவதாரத்தை கொண்டு வந்துருவா இந்த மாதிரி வெவ்வேறு அவதாரங்கள் இயற்கையின் பெருமை இதெல்லாம் பாடின் வரும்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அவா காதல் அதையும் செலுத்துவா பகவான் கிட்ட அப்படி பாடும்போது அவதாரத்தை பாடும்போது ராமரிய சேர்த்து பாடியிருப்பா இல்லையா ராமாயணத்தில் நடந்த சம்பவங்களையும் பாடியிருப்பாள் இல்லையா நான் நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் ரெண்டு மூணு இடத்துல பாடியிருப்போம் திருப்பாவையில் ரெண்டு இடத்துல பாடியிருப்போம் நம்மாழ்வார் ஒரு நூறு இடத்துல பாடியிருப்பார் ஆழ்வார் நூற்றி ஐம்பது இடத்துல பாடியிருப்பார் பெரியவாச்சான் பிள்ளைக்கு எப்பேற்பட்ட பக்தி ராமபக்தி ராமாயண பக்தினா எந்தெந்த இடங்களில் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஆழ்வாராதியர்கள் ராமாயணத்தையும் ராமரன் பெருமையையும் பாடியிருக்கார்னு அந்த வார்த்தைகள் வரிகளை எழுத்தார் இப்படி முன்னும் பின்னுமாக கோத்து பார்த்தார் கோத்து பார்த்தா முழு ராமாயணம் வந்துடுத்து அது பாசுரப்படி ராமாயணம் என்று பெயர் அந்த பாசுரப்படி ராமாயணத்தின் சுருக்கத்தை பார்க்கும்போது பாலகாண்டத்தில் சாதிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை தொகுத்த ராமாயணம் பெரியவாச்சான் பிள்ளை ஒரு வார்த்தை அவராக எக்ஸ்ட்ரா போடலை ஏதோ க ஒரு கனெக்ஷன்ஸ்க்காக அங்கங்கே ஒழிய மற்ற எல்லா வார்த்தைகளும் ஆழ்வாராதியர்களின் ஈரச்சொற்களை அதில் பாடுறார் திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய காட்சியை சொல்றார் பெருமாளுக்கு ஒரு பக்கம் ஸ்ரீதேவி இந்த பக்கம் பூதேவி அந்த பக்கம் நீலாதேவி திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ நலமந்தமில்லதோர் நாட்டில் எந்த இடத்தில் நலனுக்கு குறைவே கிடையாதோ மோட்சமடைந்தவர்களுக்கு இருப்பிடமோ அந்த இடத்த பாடுறார் அந்தமில் பேரின்பத்து அடியரோடு அங்கு இருக்கக்கூடிய அடியவர்களோடு ஏழுலகம் தனிக்கோல் செல்ல வீற்றிருக்கும் அத்தனை உலகத்தையும் தான் காத்து நடத்துவதற்கான சாமர்த்தியம் படைத்தவன் எம்பெருமான் அந்த ஏழுலகம் தனிக்கோல் செல்ல வீட்டிற்கும் அயர்வரும் அமரர்கள் அதிபதியான அமரர்கள் அமரர்கள்னு சொன்னால் பொதுவாக பிரபந்தத்தில் நித்தியசூரிகள்னு அர்த்தம் அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அயர்வரும் அமரர்கள் அதிபதியான அணியார் பொழில்சூழ் அரங்கநகரப்பன் என்பா அங்க இருக்கிறவர் வேற யாரும் இல்ல இங்க ஸ்ரீரங்கத்துல பாக்குறேனோ பெருமாள அவர்தான் அங்க இருக்கார் தான் இங்க இருக்கார் பாடிட்டோ அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய்ப்போல் போல் துணையென்று துலங்கும் நல்ல மரர் துயர்த்தீரை வல்லரக்கர் இலங்கை பால் படுக்க வெண்ணி தேவர்கள்லாம் போய் சரணாகதி பண்ணா பெருமாளே பூபாரம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுத்து இந்த இது அறக்கர்கள் வந்து இலங்கையில் ரொம்ப ஜாஸ்தியாக எங்களெல்லாம் பாடா பாடுன்னு படுத்துகிறா ஒரு கிருமியும் ஒன்று வந்தா மாதிரி தெரியல அந்த மாதிரி இப்போ எந்த இப்படி இருக்கும்போது நீ தான் எங்களை காக்க வேண்டும்னு சொன்ன முடியும் மண்ணுலகத்தோர் உய்ய உலகத்தில் உள்ளவர்கள் பூமியில் வாழ வேண்டியவர்கள் உய வேண்டும் என்பதற்காக அயோத்தியன்னும் அணிநகரத்து அயோத்தியாங்கிற பிரதேசம் பராசர பட்டர் வர்ணிக்கிறார் அயோத்தியே அபராஜிதேதி விதிதான் ஸ்திதா விண்ணுலகம் எப்படி இருக்கும் வைகுண்டம் எப்படி சார் இருக்கும் போய் பார்த்தாதான் தெரியும் போய் பார்த்தாதான் தெரியும்னா போனவா யாருங்க திரும்பி வந்து இல்லையே அப்படி வந்தவர் ஒருவர் நம்மாழ்வார் அந்த உலகம் எப்படி இருக்குன்னு சொன்னவர் அந்த உலகம் எப்படி இருக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாம் அயோத்தியா ஆயோத்தே அபராஜிதேதி விதிதா ஸ்திதா அப்பேற்பட்ட அயோத்தியில் வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் அப்பேற்பட்ட ஒரு விளக்காக தோன்றினாராம் எம்பெருமான் கௌசலைத்தன் குலமதலையாய் என்ன நோன்பு நோற்றார்களோ அதாவது யசோதை எத்தனையோ காலம் தவமிருந்து பெத்த குழந்தையாம் ராமன் அந்த கௌசலைத்தன் குலமதலையாய் தைரதந்தன் மகனாய் தோன்றி என்ன நம்ம ராமாயணத்தில் கௌசல்யா கை கைன்னு மாற்றி மாற்றி பெருமையை சொன்னாலும் ஹீ வாஸ் அ ஃபாதர்ஸ் பாய் காட்டுக்கு போன்னு சொன்னால் கிளம்பி போயிடுவார் அதுதான் ராமருக்கு உண்டான பெருமை என்னென்னா அப்பா சொன்னால் உடனே கேட்டுருவார் கிருஷ்ணர் இந்த இடத்துல இருந்திருந்தார்னா இத்தனை நாள் கேஸ் ஓடி இருக்கோம் தசரதர் மேலே ஆனால் கிளம்பி போயிட்டார் அப்பேற்பட்ட தைரதந்தன் மகனாய் தோன்றி குணம் திகழ் கொண்டலாய் அப்பேற்பட்ட பகவானுக்கு அத்

நம்ம வசிஷ்டர் வந்து சமாதானப்படுத்தினார் சி ஐ மே ஹாவ் டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் வித் விஸ்வாமித்ரா எனக்கும் விஸ்வாமித்ரருக்கும் ஆகாது ஆனால் விஸ்வாமித்தர் கூட்டா ஏதாவது நல்ல காரியம்தான் பண்ணி கொடுப்பார் அதனால் அனுப்புன்னு சொல்லி அமிச்சுர்றார் அதனால மந்திரங்கொள் மறைமுனிவன் வேள்வி காக்க நடந்து வந்ததிருந்த தாடகைத்தன் உரத்தை கீறி சொல்லொக்கும் கடியவேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லுவக்கும் நிறத்தினாள் மேல் விடுதலும் அது வைரக்குன்றின் கல்லுவக்கும் நெஞ்சிற் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போய்த்தேன் கம்பர் அந்த தாட்டக்கா தாட்டகேய என்னு தாட்டக்காவை கொன்னு மேல சொல்றார் வல்லரக்கர் உயிருண்டு சுபாகுவை கொன்னு மாரீச்சனை ஓட்டி கல்லை பெண்ணாக்கி அகல்யோத்தாரணம் மண்ணி காரார்த்தின் சிலையறுத்து மைதிலியை மனம் புணர்ந்து ஈஷ சாபங்கம் அத பண்ணிட்டு மைத்திரியை மனம் புணர்ந்து இருபத்தொரு கால் அரசு கலை கட்ட இருவத்தோரு தலைமுறை க்ஷத்திரிய ராஜாக்களை கொன்று அந்த ரத்தத்தினால் அஞ்சு குழிகளை வெட்டி தன் பிதாவான ஜமதக்னிக்கு பித்ரிமேத சம்ஸ்காரம் பண்ண பரசுராமருடைய கையில் இருக்கக்கூடிய வில்லையும் கையாண்டு அவனுடைய கர்வத்தை அடக்கினாயே முழுவாளி வெவ்வேறி நற்சிலை வாங்கி வென்றிக் கொண்டு அவன்தவத்தை முற்றும் செற்று அம்பனோடு மணிமாட அயோத்தி எய்தி இப்போ பார்த்தேன்னா நான் அப்படியே பாலகாண்டத்தின் சுருக்கத்தை சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன்னா எப்படி ஆழ்வாராதியர்களின் ஈரச்சொற்களை சொற்களை கொண்டு ஆழ்வாராதியர்களின் ஈர சொற்களை கொண்டுனா எப்படி பெரியவாச்சான் பிள்ளை தொகுத்த வழியில் சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஹி ஹாஸ் பியூட்டிஃபுல்லி கிவன் அ ஒர்க் நம் தமிழர்கள்

அப்பேற்பட்ட பரசுராமரின் கர்வத்தையும் பங்கம் செய்து தாங்கள் சந்தோஷமாக பன்னெண்டு வருட காலம் சுகமாக ராமனும் சீதையும் தம்பிமாரோடும் அவர் பத்னிமாரோடும் அயோத்தியில் வாழும் சமயத்தில் தசரதனுக்கு ஒரு ஆசை ரொம்ப ரொம்ப வருஷம் நம்ம பட்டத்துல இருந்துட்டோமே பிள்ளையை வந்து யுவராஜாவாக்கலாம் அந்த ஹையர் அப்பேரண்ட் ஆக்கலாங்கிற ஆசை அதை ஆழ்வார் சாதிக்கிறார் ஆழ்வார் சாதித்த ஈரச் சொற்களை தொகுத்த பெரியவாச்சான் பிள்ளையோ பெருமையுடன் சேர்த்து நாம் பார்க்க வேண்டும் ஆழ்வாராதியர்கள் ஒரு பக்கம் இருக்கா இவர் கோத்து கொடுக்கலன்னா நமக்கு இப்பேற்பட்ட ராமாயணம் இருக்குமா சொல்றார் அரியணை மேல் மன்னன் ஆவான் நிற்க கொங்கைவன் கூனி சொற்கொண்ட கொடிய கைகேயி வரம் வேண்ட கூனி வந்துட்டா அவ வந்து இந்த ஆப்கானிஸ்தான் பக்கம் ரஷ்யா பக்கம் ஆப்கானிஸ்தான் பக்கம்னு கே கே தேசத்தை சில பேர் சொல்றா ரஷ்யா பக்கம்னு காஞ்சி மகா சாதிப்பா ஏதோ ஒரு பக்கம் ஃபாரின் கண்ட்ரின்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துலேருந்து கூனி வந்தாள் மந்தரா அவளை பற்றி சொல்கிறார் கம்பர் தோன்றிய கூனியும் துடிக்கும் நெஞ்சினால் ஊன்றிய வெகுளியால் உழைக்கும் உள்ளத்தால் கான்று எரி நயனத்தால் கதிக்கும் சொல்லினால் மூன்று உலகினிற்கும் ஓர் இடுக்கண் மூட்டுவாள் இருக்கிற இடத்துலேருந்து மூணு வீட்டுக்கு சண்டை வச்சுருவாளாம் அப்பேற்பட்ட மந்தரா வந்தாள் கலக்க முடியாத கைகே மனச கூட கலச்சுட்டா அப்பேற்பட்ட கைகேயி ரெண்டு வரம் வேண்டிண்டா அவள் ஏற்கனவே பிரார்த்தித்திருந்தாள் ரெண்டு வரம் அதை எஃப்டியில் போட்டு வச்சவள் இப்போ சேர்த்து வாங்குறா ஒரு வரத்தால் என் பிள்ளை பரதன் உலகாள வேண்டும் மற்றொரு வரத்தினால் சீதை கேள்வன் போய் வனமாழ்வது என்று யாசித்தாள் கம்பருடைய கூற்று அப்படி சொல்லி கொண்டு வர மலக்கியமா மனத்தனாய் மன்னவனும் மராதொழிய குலக்குமரா காடுரையப்போ என்று விடை கொடுப்ப தசரதனுக்கு தாங்கலியா ஆங்கிலத்தில் பொதுவாக சொல்லுவாத ஆப்பிள் ஆஃப் மை ஐ அப்படின்னு எத்தனையோ வருஷம் கிழிச்சி பிறந்த என் குழந்தைய கல்லும் முள்ளும் குத்த குத்த நீ காட்டு கனுப்பிரிய கை கால்ல விழுந்தர் ரைட் ஆனரபிள் வி எஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரின்னு இருந்தார் அவர் சொல்லுவார் தசரதா வாஸ் அ கிங் ஹூ யூஸ் டு மேக் ப்ராமிசஸ் இன் ஹேஸ்ட் அண்ட் ரிப்பென்ட் இன் லீஜர் எல்லாம் முடிச்ச உடனே என்ன வரம் கொடுத்தோமோன்னு தோணி போயிடும் கால விழறர் ஐயோ என் குழந்தைய கல்லு முள்ளும் குத்த குத்தன் காட்டு கனப்பிரியே பரதன் உலகாலும் அம்மா என் பிள்ளை செல்ல வேண்டுமோ போகணம்னுட்டா அப்போ மெய்வாய் களி ஒழிந்து மாவொழிந்து தேரொழிந்து கலனழியாதே காமரிழில் விழு எடுத்து அங்கங்கள் அழகு மாறி மான்மரு மென் நோக்கி வைதேகியின் துணையா அப்பேற்பட்ட சீதையினிடத்தில் போய் சொல்கின்றார் ராமன் ஆமா நான் காட்டுக்கு போகணும் போயிட்டு வரேன்னு அது ஏன் சொல்லணுங்கிற வார்த்தையை ஆழ்வார் எடுக்கிறார்னா ராமன் காட்டுக்கு சென்று வென்று வர வேண்டும் என்பதற்கும் தாயாருடைய அனுகிரகம் வேண்டும் அதனால சீதையை பார்த்து சொன்னாரா சீதா சொன்னால நீங்கள் எங்கே போகிறாயோ நானும் கூட வரேன் அவர் இருவரும் செல்ல வேண்டும் என்று நினைக்க இளங்கோவும் இளங்கோ என்றால் ராஜாவுக்கு அடுத்த பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் லக்ஷ்மணத் ராமருக்கு அடுத்தபடியாக இருக்காரோன்னு இந்த இடத்துல அதனால இளங்கோ உரங்கா வில்லி அப்படின்லாம் அவரு பேர் வில்லேந்தியபடியால் வில்லி உரங்கா வில்லி தூங்கவே மாட்டார் இளங்கோ என்றால் ராஜாவுக்கு அடுத்த பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் லக்ஷ்மணர் ராமருக்கு அடுத்தபடியாக இருக்காரோன்னு இந்த இடத்துல அதனால இளங்கோ உரங்கா வில்லி அப்படின்லாம் அவரு பேர் வில்லேந்தியபடியால் வில்லி உரங்கா வில்லி தூங்கவே மாட்டார்

பரத்வாஜாசிரமத்துக்கு சென்று பின்னர் மந்தாக்கினி நதிக்கரையில் உள்ள சித்திரக்கூட்டம்ங்கிற இடத்துக்கு போற அப்பதான் பரதன் வர அதை சொல்றார் வசிஷ்டருடன் பரத பணிய தம்பிக்கு மறவடியை வான் வைத்து குவலைய அதாவது வான் என்ன சார் ஏதோ பணையம் வச்சிருக்காரு என்னது இது ஒண்ணுமே புரியலேன்னா சுவாமி வேதாந்த தேசிகன் என்னும் ஆச்சாரியன் பாதுகா சஹஸ்திரத்தில் தெரிவிக்கின்றார் என்னன்னா ராமர் காட்டுக்கு போகணும் இப்ப அப்பா சொல்லியிருக்காருங்கிறதுக்காக ஃபோர்டீன் இயர்ஸ் போயிட்டு வரணும் ஆனால் இங்கேயோ பரதன் வந்து நீ நாட்டுக்கு வர வேண்டும்னு சொல்கிறான் இப்போ அப்பாவின் பேச்சை கேட்பதா தம்பியின் பேச்சை கேட்பதா அப்போ அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் தான் பூர்வம் முன்னாடி பண்ணி கொடுத்தது அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் அதை பூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும் ஆனால் அழக்கூடிய தம்பியான பரதனையும் ஒன்றும் சொல்ல முடியாது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார் தன்னுடைய பாதுகைகளை பாதுகைன்னா என்ன மரவடி மரவடின்னா என்ன சார் எங்கள் லாங்குவேஜில் ஏதாவது சொல்லுங்க சார் செருப்பு சார் செருப்புன்னு சொல்கிறது ஏன் செருப்புன்னு சொல்லக்கூடாதானா அதுக்கு தமிழில் அழகான ஒரு வார்த்தை மறவடி சம்ஸ்கிருதத்தில் பாதுகைகள் அந்த பாதுகைகளை ராமர் என்ன பண்ணார் பரதன்கிற அடகு கடைக்காரங்கிட்ட அடகு வச்சுட்டு போனாராம் சார் ஒன்றுமே புரியலையே இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கடைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க யாருக்கும் அந்த நிலை வரக்கூடாது குடும்பத்தில் ஏதோ கஷ்டம் ஏதோ நகை அடமானம் வைக்கணும்னு போகிறோம் இப்போ நகையுடைய விலை ஒரு லட்சம் இருக்குதுன்னா அவன் ஒரு லட்சம் கொடுக்க மாட்டான் அவன் என்ன பண்ணுவான் நாற்பதோ ஐம்பதோ இவ்வளோதான் கொடுப்பான் சோ நீங்க எந்த பொருள் வைக்கிறேளோ அந்த பொருளினுடைய மதிப்புல பாதியோர் நாற்பது சதவீதமோ தான் அந்த அடகு கடைக்காரன் நமக்கு தனமா கொடுக்க போறாரு இப்போ ராமன் அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும் ஹியாஸ் டு ஃபுல்ஃபில் த ப்ராமிஸ் தெட் இயஸ் மேட் இஸ் ஃபாதர் அப்ப என்ன பண்ணனும்னா தன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் தன்னை விட உயர்ந்த ஒரு பொருளை அந்த அடகு கடக்காரன் பரதன் கிட்ட வச்சா வைக்க முடியும் அப்போ பரதன் கிட்ட தன்னை விட விலை உயர்ந்தது எதுன்னு பார்த்தார் அதுதான் மரவடி அதனால்தான் சொன்னார் தம்பிக்கு மரவடியை வான்பனையம் வைத்து குவலைய துறங்க கரியும் பரியும் இராச்சியமும் மேல சொல்லிட்டு சாதிக்கிறார் எங்கும் பரதற்கருளி விடை கொடுத்து அப்பேற்பட்ட பரதனுக்கு அனுகிரகம் செய்து விடை கொடுத்து செருவுடைய திசை கருமம் திருத்த போய் தண்டகாரண்யம் புகுந்து அந்த பாதுகாதேவியின் அனுகிரகத்தால் இம்மூவரும் தண்டகாரண்யம்ங்கிற காட்டுக்குள்ள போறா அது எப்படி போறாங்கிறதுக்கு முன்னாடி அந்த பாதுகாப்பட்டாபிஷேகத்தை அனுபவிக்க வேண்டாமோ வேண்டாமோட

அப்பேர்பட்ட பகவான் மூவருடன் சென்று அவரும் சீதா பிராட்டியும் இலக்குவனும் தண்டகாரண்யத்துக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய முனிவர்களுக்கு அனுகிரம் செய்தார்கள் நகரஸ்தோ வனஸ்தோவா ஜனேஸ்வரஹா நாரா முனிவர்கள் ஐயோ இங்க இருக்க கூடிய அரக்கர்கள்லாம் அப்பா அப்பா அடி அட்டின்னு அடிக்கிறா ராமா நீதான் வந்து எங்களை ரட்சிக்க வேண்டும் அப்ப ராமர் கேட்டிருப்பார் போல இருக்கு சார் நானே நாட்டெல்லாம் விட்டுவிட்டு காட்டுக்கு வந்து இருக்கேன் எங்கிட்ட வந்து அஞ்சேல் மின் என்கிட்ட அபய பிரதானம் கேட்டா நான் என்ன பண்ணுவேன்னா அப்போ சொன்னாளா முனிவர்கள் நகரஸ்தோ வனஸ்தோவா துவம்னோ ராஜா ஜனேஸ்வர எை வல்லவன் நீ நாட்டில் இருந்தால் என்ன காட்டில் இருந்தால் என்ன ரட்சிக்க வேண்டியது ஒன் தானே ராமா அப்போ பகவான் அஞ்சேல்மின் இது நான்முகம் திருவந்தாதியில் உள்ள வார்த்தை அதை கோத்திருக்கார் பெரியவாச்சான் பிள்ளை மறைமுனிவருக்கு அஞ்சேல்மின் என்று விடை கொடுத்து அங்க சுதீக்ஷ்ணர் ஷரபங்கர் அகஸ்தியர் வால்மீகி என்ற முனிவர்களின் ஆசிரமத்தில் தான் தங்கி அவர்களுடைய ஆசியை பெற்று மூவரும் சென்றார்கள் வெங்கண் விரல் விராதனுக்கவில் குனித்து வண்டமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி புலர்த்தெழுந்த காமத்தால் சீதைக்கு நேராவாள் என்ன பொன்னகிர்கொண்ட சுடுசினத்து ஷூர்பனகாவை கொடிமூக்கும் காதிரண்டும் கூறார்ந்த வாழால் ஈராவிடுத்து அது இந்த ஷூர்பனகா என்கின்ற ஒரு வள் இருந்தாள் ஆருரோக எதிர்ச்சையா இந்த எதிர்ச்சையாங்கிற வார்த்தத்தை வால்மீகி ரொம்ப அழகா போடுவர் எங்கெல்லாம் ராமாயணத்தில் இவர்கள் இல்லை என்றால் ராமாயணம் இல்லையோ இப்போ கூனி மட்டம் வரலன்னு வச்சுக்கோங்க அப்புறம் இப்போ ராமர் இப்படி காட்டுக்கு வந்திருப்பார் ஷூர்பனகா வரலன்னு வச்சுருக்கோங்கோ எப்படி அவர் வந்து லங்கைக்கு போயிருப்பார் அதனால் இவாளெலாம் வரும்போது ஒரு வார்த்தை போடுவார் வால்மீகி எதிர்ச்சையா எதிர்ச்சையானா நம்ம ஆசையப்பட்டிருக்க மாட்டோம் எதேச்சியாக ஒருத்தர் வந்துருவா இந்த தமிழில் எதேச்சியா எதேச்சியாங்கிறோம் இல்லையா இனி இந்த வார்த்தையிலேருந்து வந்தது எதிர்ச்சையா இச்சான ஆசை நம்ம ஆசையப்படலை திடீர்னு யாரோ வந்துவிட்டா எதிர்ச்சையா எதேச்சியா அப்படின்னு மாறி எடுத்தோம் அப்பேற்பட்ட எதேச்சியாக வந்தாலாம் ஷூர்பனக்கா ஷூர்ப அப்படின்னா என்ன தெரியுமோ இந்த வீட்டிலெல்லாம் நம்ம மொரம்னு ஒன்று வச்சுப்போம் இந்த டு செப்பரேட் இந்த வினோயிங் அப்படின்னு அதுக்கு அந்த ப்ராசஸ் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த போர்வையையும் உள்ளிருக்கக்கூடிய அந்த தானியத்தையும் பிரித்தெடுப்பதற்காக மொரம் ஒன்று வச்சுருப்போம் அது என்னென்னா கை கிட்ட சிறுத்ததாக இருக்கும் எண்டு முடிவுக்கு போகும்போது நன்றாக பெருத்ததாக ஆகும் அதுக்கு ஷூர்பேன்னு பேர் அந்த மொரத்துக்கு ஷூர்பேன்னு பேர் எவள் ஒருவளுக்கு நகங்கள் நேராக வளராமல் சைடில் வளருமோ அவளுக்கு ஷூர்பனகா என்று பெயர் இது நிறைய ரிசர்ச் ஸ்காலர்ஸ்லாம் இதை பற்றி ஆராய்ச்சி இருக்கா அது என்னென்னா குபேரனாகட்டும் இராவணனாகட்டும் கும்பகர்ணனாகட்டும் ஷூர்பனகாவாகட்டும் இவர்கள் அனைவருக்கும் ஒரே தந்தை இவ்வாளுக்கு ஏதாவது ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருந்திருக்கும் ஏன்னா ராவணனுக்கோ பார்த்தேனா எல்லாருக்கும் ஒரு தலைன்னா பத்து தலை குபேரனுக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு டிஃபார்மிட்டி உண்டு ஷூர்பனக்காக்கும் உண்டு ஷூர்பனக்காவை விதவையாக்கினதே சொந்த அண்ணா ராவணன் அவள் தான் ஜனஸ்தானம் வழியாக இன்றைய காலகட்டத்தில் மகாராஷ்டிரம் வழியாக நடந்து வரும்போது நரமாம்சத்தை முகர்ந்தாளாம் கிட்டக்க போய் பார்த்தா ராமன் அவ்வளோ அழகாக இருக்கார் வடுவூரில் போய் பாருங்கோ மதுராந்தகத்தில் போய் பாருங்கோ தில்லை வளாகத்தில் போய் பாருங்கோ ராமனுடைய அழகே அழகு தான் அப்பேற்பட்ட ராமனுடைய ஸ்வரூப ரூப குண வைபவங்களில் ஈடுபட்டவளாய் ஆனால் காமத்தின் சிகரத்துக்கு சென்ற ஷூர்பனக்காக உடனே போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டா ராமம் ஐ உட் லவ் டு மேரி யூ ராமன் என்னம்மா உனக்கு தெரியக்கூட தெரியாது சட்டுன்னு வந்து சொல்லிவிட்டா அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரத்தில் சொல்லியிருந்தாலாவது கொஞ்சம் நான் ஏதாவது கொஞ்சம் ஐ கூட கன்சிடர்ட் ராமாவதாரத்தை போய் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறியே அப்போது ஷூர் பணக்கா யோசிச்சாலாம் இல்லை இல்லை நான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே ராமர் பார்த்தார் எவ்வளவோ சொல்லி பார்த்தார் நான் இந்த அவதாரத்தில் இந்த ஜென்மத்தில் ஏகபத்னி விரதம் அதனால் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னார் சொல்லி பார்த்தார் முடியல அப்புறம் லக்ஷ்மணன் அங்கே பார்த்து பார்த்து பாத்திரம் ஏதோ தேய்ச்சிருந்தார் அவர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே க ராமர்கிட்ட என்னெல்லாம் லவ் ப்ரப்போசல் ஒப்பிச்சாலோ அதையே போய் லட்சுமணன் கிட்டேயோ சொல்லியாச்சு லக்ஷ்மணன் சொன்னார் பாருமா இவா வீட்லேயே உட்காந்து பத்து பாத்திரம் இருக்கேன் நீ என்ன கல்யாணம் பண்ணிண்டியானோ ஓம் பங்குக்கு ரெண்டு பாத்திரம் தேக்கணும் ஆர் யூ ரெடி அதுக்கு ஷூர்பனக்காவுக்கு என்னென்னு புரியல ஏன் இந்த ரெண்டு ஆண்களும் என்னை ஒரு பந்தாக ஆடுகின்றார்கள்னு பார்த்தபோது ல சீத்தை வந்தாள் வெளியே ஓஹோ இவள் காரணமோ என்று நினைத்து ஷூர்பனக்கா அவளை வந்து எதிர்க்க சென்றாள் அப்போ மதனிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதேங்கிறதுக்காக நாமூக்கை அறுத்தார் இலக்குவன் இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஒர்க் இப்போ நம்ம தமிழில் ஒன்று பார்த்துன்னு இருக்கோம் சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஷூர்பனகா பிரலாபம்னு ஒன்று உண்டு நீங்கள் எங்கேயாவது டவுன்லோட் பண்ணால் பண்ணி பாருங்க அது என்னென்னா ஷூர்பனக்காவுக்கு இப்போ மூக்கருந்து போயிட்டா இப்போ அவள் போய் கரண் தூஷணன் த்ரிஷிரஸ் அப்படிங்கிற தன்னுடைய பிரதர்ஸ் கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் என்ன மூக்கறுத்தது ராமனும் இலக்குவனும்னு அந்த சஸ்கிருதத்தில் அமைந்த அந்த பிரபந்தத்தில் முழுக்க மூக்கால் சொல்லக்கூடிய எந்த ஒரு எழுத்தும் இருக்கவே இருக்காதுங்க எல்லாம் இருக்கவே இருக்காது ஏன்னா நீங்க மூக்க பயன்படுத்துகிறீர்கள் அவதான் மூக்க இருந்து விடுத்தேன் அந்த ஷூர்ப்பணகா பிரலாபத்துல மூக்கை பயன்படுத்தக்கூடிய ஒரு அக்ஷரமும் இருக்கார் அப்படி அவள் போய் சொன்னாள் இதை கேட்டுவிட்ட கரதூஷணாதிகள் ராமனோடு வந்து போரிட்டார்களாம் அசஹாய ஷூரனாய் அனப்பாய சாகசனாய் ஒன்ற முகூர்த்த காலத்துல பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்போது பேர வதம் செய்து அகம்பணன் என்கின்ற ஒருவனை பிழக்கச் செய்து அகம்பணனும் சென்று ராமப்பிரபாவத்தை ராவனிடம் சொல்ல ஷூர்பனகையானவள் சீதையின் அழகை பற்றி ராவணனிடம் சொல்ல ராவணனும் மாரீச்சனை மானாக போயின்னு சொல்ல அந்த மானானது ஓடி வர அதை பார்த்த சீதையை சீதை தான் ரொம்ப ஆசைப்பட்டு ராமாயனுக்கு மானை வாங்கித்தா அந்த வரைக்கும் கேட்காதீங்கம்மா அந்த மானை கேட்காதீங்கம்மா அந்த வரைக்கும் போவேள் சொன்னார் கேட்கவில்லை ராமனும் கேட்டதே ஒன்று அந்த மானுக்காக ஓடுறேன்னு குடு 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 ஓட ஆரம்பிச்சார் அந்த மாரீச்சனையும் கொன்னு திரும்பி வர செய்தே அங்கு பார்த்தால் சீதை இல்லை அந்த சீதையை பரிவிராஜகராய் வந்த ஒரு சன்னியாசி வேடம் பூண்டு வந்த ராவணன் கடத்தி சென்று விட்டான் இப்ப ராவணன் மேல ஒரே சர்ச்சை சார் அவர் தமிழனா அவருக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே கிடையாது நமக்கு தமிழன்னு கொண்டாடணுமே ஹனுமானை கொண்டாடலாம் ஏன்னா ஹனுமான் சுந்தரகாண்டத்தை தமிழில் தான் சீதை கிட்ட பேசியிருக்கார் அப்படின்னு இருக்கு சுந்தரகாண்டத்துல மதுர பாஷை அமுதமான மொழியில் பேசினார்னு இருக்கு வியாக்கியா தாக்கள்லாம் சொல்லியிருக்கா அமுது என்று உலகத்தில் ஒன்று இருந்தால் அது தமிழ் மொழியாக இருக்க வேண்டும் அனுமானம் நம்ம கொண்டாடலாம் ராவணன் ஏதோ நாய்டா அந்த பக்கம் அந்த ஹரியானாலேந்து வந்து இந்த லங்கையை வந்து குபேரன் கிட்டேந்து அவர் வந்து ஏதோ அவளுக்கு இருந்த ஒரு டீலிங்கில் அந்த லங்காவை வாங்கி அவருக்கும் தமிழுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படி துளி கூட இல்லை ராமாயணத்தில் அப்படி இருந்தாலும் நம்ம ஒத்துக்கக்கூடாது ஏன் தெரியுமோ பெண்களிடத்தில் தவறாக நடந்து கொண்டவன் ராவணன் அப்பேற்பட்டவனை தமிழன்னு கொண்டாடல என்ன சார் பெருமை அதனால் அப்பேற்பட்ட அந்த ஷூர்பனகா என்கின்றவள் அவள் தான் சொன்ன பிறகு ராம ராவணன் வந்து சீதையை அபகரித்து வந்தான் அப்போ ராமரால தாழ முடியல போகிற வழியில் பார்த்தார் ஜட்டாயு என்னும் பக்ஷி எந்த பக்ஷியானது சீதா பிராட்டியை ரட்சிக்க வேண்டும் என்று நினைத்ததோ அந்த ஜடாயுவுக்கு விடை கொடுக்க அதற்கு மோட்சத்தை கொடுத்து சபரியின் ஆசிரமத்துக்கு சென்று கனி உகந்து இப்போ ஒரு வார்த்தை நான் சொல்லியே சொல்லணும் ஆழ்வாராதியர்களுடைய பாசுரங்களில் அத்தன வார்த்தைகளையும் எடுத்து பெரியவாச்சான் பிள்ளை கோத்துருக்காருன்னு சொன்னேன் இல்லையா சபரி தந்த கனி உவந்து சபரி கொடுத்த பழங்களை உவந்து ஏற்றார் ராமர் அப்படின்னு இருக்கு பாசுரப்படி ராமாயணத்தில் இந்த ஒரு வரி மட்டும் நாலாயிர பிரபந்தத்தில் இல்லை ஏன்னா இதை சொன்னால்தான் பூர்த்தி அடையுங்கிறதுக்காக பெரியவாச்சான் பிள்ளை சேர்த்தார் இவா மூணு பேரும் மூவராக வந்தவர் இப்போது இல்லை ராமனும் இலக்குவனும் சபரி கொடுத்த அந்த ஆதரவின் பேரால் கர்நாடக பிரதேசத்தில் கிஷ்கிந்தாக்குள்ளே நுழைஞ்சா கிஷ்கிந்தாக்குள்ளே நுழையும் போது ஹனுமானை பார்த்தா ஹனுமான் வந்து அவர் என்ன பண்ணிட்டார் அவர் ஒரு குரங்கு அது ஒரு குரங்காங்கிறதே ஒரு பெரிய சர்ச்சை தான் ஏனெனில் அவருக்கு மனிதர்களை விட அப்பேற்பட்ட புத்தி இருந்தது நம்ம என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம் குரங்கு விட மனு மனுஷன் வசத்தின்னு மனுஷனை விட பல மடங்கு ஞானமுள்ளவர் அவர் நவவியாக்கரண பண்டித்தர் அந்த ஹனுமான் தன்னுடைய வானரஸ்வரூபத்தை மறைத்து கொண்டு ஒரு அந்தனர் வேடம் பூண்டு ராமன் கிட்ட வந்தார் ராமன் கிட்ட ரெண்டு வார்த்தை தான் சொன்னார் சொன்னோன்ன ராமர் திரும்பி லக்ஷ்மணனை பார்த்து சொன்னாராம் கொல் யார்கொல் சொல்லின் செல்வன் என்னமா யா யார் இவன் இவ்வளவு நன்னா பேசுறானே அப்படின்னு ஹனுமானுடைய வாக்பிரபாவத்தை அவர் சொற்பொழிவு ஆற்ற கூடிய பெருமையை ராமன் தந்து பேச அதை ஆழ்வார் வியந்து சொல்றார் வனமருவு கவியரசன் தன்னோடு காதல் கொண்டு மராமரம் ஏழைது ஆஹ் அடுத்தது ஆழ்வார் ஒரு ஒரு சம்பவத்தை கூட விட்டு வைக்கல பாருங்க இந்த சுக்ரீவனோடு சக்கியம் செய்ய வேண்டும் ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் ஏன் பொதுவாக இந்த எல்லாம் விளையாடும் போது நீங்கள் கவனிச்சுட்டு போயிடும் காத்துலெல்லாம் குழந்தை என்ன பண்ணணும்னா சேம் பிஞ்ச் அப்படிங்கும் தனக்கு ஏதாவது ஒன்று உங்களுக்கு எதாவது சேம் பிஞ்ச் அப்படிங்கும் அந்த மாதிரி ஹனுமான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் சுக்ரீவா இதுதான் ராமன் அயோத்தியில் பிறந்தவன் சீதை என்னும் அந்த உயர்ந்த அந்த பெண்மணியை திருமணம் செய்து இப்போது யாரோ கடத்தி சென்று விட்டார்கள் யார் என்று தெரியவில்லை ஜட்டாயுவின் வாக்கியத்தின்படி ராவணனாக இருக்க வேண்டும் என்று நினைத்து பாவம் வந்துள்ளார் ராமர் பாவம் சுக்ரீவன் என்ன சொல்லியிருக்கணும் ஐ எம் வெரி சாரி சார் இதாக சொல்லியிருக்கணும் இல்லையா செம் பிஞ்ச் எம் பொண்டாட்டிய காணும் சார் தான் வென் யூஆர் இன் அ டஃப் டைம் யூ வில் ஹாவ் டு மேக் காம்ப்ரமைசஸ் வித் சச் பீப்புள் அப்படின்னு தோணி போயிடும் அப்போது ஹனுமான் வந்து ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்தி இதுதான் ராமன் இதுதான் சுக்ரீவன்லாம் சொல்லி வச்சோடனே இந்த சுக்ரீவன் ஏற்றுக்கல எங்கள் அண்ணா வாலியோடு போரிடுவதற்கோ என்னை போரிடுன்னு சொல்லுவதற்கோ உனக்கு தகுதி இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும் மராமரம் ஏழைது எங்கள் அண்ணா வந்து ஒரு ஏழு மரங்கள் உண்டது அது ஒரு மரத்தை துளைப்பர் என்ன வேகத்தில் துளைப்பர் தெரியுமான்னு கேட்டானாம் சுக்ரீவன் அதுக்கு ராமர் என்ன பண்ணாராம் தன்னுடைய அம்பை எடுத்து அதை விட இந்த ப்ரோக்ராமிங்னு உண்டு நீங்கள் கம்ப்யூட்டரில் உங்கள் வீட்டில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் யாராவது இருந்தால் ப்ரோக்ராமிங்னு ஒன்று பண்ணுவாள் அந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுவான்னா ஏழு மரங்களை எய்ய வேண்டும் இதுதான் இன்புட் அப்போ தான் அது அந்த வேலை பார்க்கும் அந்த ப்ரோக்ராம் ராமர் என்ன பண்ணிவிட்டார் மறந்து போய் அந்த ஏழு மரங்களில் மரங்கள்ங்கிற வார்த்தையை விட்டுவிட்டார் ஏழு அப்படின்னு அந்த அம்புக்கு சொல்லி அனுப்பிச்சுட்டாரான் இந்த அம்பு என்ன பண்ணிவிட்டு தான் உலகத்தில் எதெல்லாம் ஏழாக இருக்கோ எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சு சப்த ரிஷிகள் பார்த்தா ஏதோ ஒரு போயிட்டு வந்த ஒரு ரிஷியை பார்த்து சார் நீங்கள் வந்துருங்க சார் எங்கள் குரூப் நம்பர்லாம் எயிட் பீப்புள் ஆகிடலாம் நம்மளை போட்டு இடிக்குமோனு அப்படி ராமன் தன்னுடைய பிரபாவத்தை நிரூபிக்க துந்துபி என்னும் அந்த அரக்கனுடைய எலும்பு கூட்டை தன்னுடைய கட்டவரலால் எடுத்தெறி அதை சொல்றார் உருத்தெழுவாளி மார்பில் ஒரு கணை ஒரு ஓட்டி கருத்துடைய தம்பிக்கு இன்பக்கதிர் முடி அரசளித்து அப்பேற்பட்ட அந்த சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வாலியை கொன்னும் வானரக்கோனுந்து வைதேகி தன்னை தேட விடுத்த திசை கருமம் திருத்தி எல்லா திசைக்களிலும் குரங்குகளை அனுப்ப வேண்டும் என்பதற்காக சுக்ரீவன் சத்தியம் பண்ணி கொடுத்தான் ஆனால் அவன் என்ன பண்ணிவிட்டான் சுக்ரீவன் நாலு மாதம் ஒரே மழை மழை சார் டிஸ்ட்ரிபியூட் ஆகி பெஞ்சா நல்லாயிருக்கும் சார் சென்னையின் ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னா அந்த மழை தாய்க்கு அவ்வளோ ஒரு கருணை கொ கொடுப்பதெல்லாம் ஒரே நாளில் கொடுத்துருவோம் இல்லையா அப்போ என்னென்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு தீவு மாதிரி இருக்கும் வெனிஸ் நகருக்கு போ போக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் வீடே ஒரு வெனிஸ் தான் அப்படி ஆகிடும் அந்த மாதிரி மழைக்காலம் மழைக்காலத்துக்கு அப்புறம் சுக்ரீவன் வரவில்லை அப்போது லக்ஷ்மணனை அனுப்பிச்சுட்டு சொல்றார் லக்ஷ்மணா நீ போய் சொல்லு சுக்ரீவா உங்க அண்ணா வாலிக்கு ராமன் எங்க அண்ணா ராமன் ஒரு கதவை திறந்து வைத்தான் அந்த திறந்த கதவு இன்னும் மூடலேன்னு போய் சொல்லுன்னு சொன்னோன்னே அவங்க ஒரு குரங்குகளை எல்லாம் வச்சு தேட அனுப்புறான் அப்போ சவுத் டீம்ல தான் ஹனுமான் நளன் நீலன் ஜாம்பவான் இத்தியாதிகள் போறா திரள் விலங்கு மாருதியும் மாயோன் தூதுரைத்தல் செப்ப ராமனுடைய சந்தேஷத்தை எடுத்து சென்றாராம் ஹனுமான் ராமனுடைய சந்தேஷத்தை எடுத்துச் சென்றாராம் ஹனுமான் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றை ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் கவி சக்கரவர்த்தி கவி சார்வபௌமன் கம்பன் அப்பேர்ப்பட்ட ஹனுமான் மகேந்திரகிரி பர்வதம் என்னும் அந்த பர்வதத்தின் மலையின் உச்சியில் நின்று மநாமத்தை சொல்லி குருவை எல்லாம் தியானித்து ஜாம்பவானினுடைய ஊக்குவத்தின் பேரால் ஒரு ராக்கெட் எப்படி ஆகுமோ பறந்தாராம் ஒண்ணுத்தையும் வர்ணிக்கிறார் பாசுரப்படி ராமாயணத்தில் ஆழ்வாராதியர்களின் வழிவந்த பெரியவாச்சான் பிள்ளை அப்பேற்பட்ட ஹனுமான் மைனாகத்தை அன்பினால் தாண்டி சுரசையை தன் புத்தியால் தாண்டி சிம்ஹிகா என்னும் அரக்கியை தன் ராம பக்தியினால் கொன்னு லங்கா பிரவேசம் செய்து லங்கிணியை எதிர்த்து நிலாவின் வெளிச்சத்தில் ஒரு சிறு பூனை அளவுக்கு தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு தேடிச் செல்ல ஒவ்வொரு பவனமாக தேடிச் சென்ற ஹனுமான் அந்த புறத்துக்கு சென்றாராம் சுத்தாத்மா அவ்விடத்தில் அந்த உறங்கிக் கொண்டிருந்த மந்தோதரிதான் ஒருவேளை சீதையோ என்று ஆஸ்ஃபோட்டையமாச சுச்சும்புச்சம் நனந்த சிக்கிரீட ஜகௌ ஜகாமஸ்தம்பானோஹம் நிபபாத பூமௌ நிதர்ஷயம் ஸ்வாம் பிரகிருதி கபீனாம் அந்த தூணின் மேலும் கீழும் இறங்கி இறங்கி வந்தாராம் வாலுக்கு முத்தம் கொடுத்தாராம் அப்புறம் நினச்சி பார்த்தானா போயும் போயும் ஜெகன் மாதா சீதை ராவணன் பக்கத்தில் படுத்துட்டு இருப்பாளோ குரங்கு புத்திய காமிச்சுட்டோமே பிரகிருதி கபீனாம் மறுபடியும் ராவணனுடைய அந்த கிச்சன் அந்த கிச்சனில் வெவ்வேறு டிஷ்ஷஸ் பண்ணி வச்சுருக்காள் அதெல்லாம் அந்த பாத்திரங்களுக்கு நடுவில் சீதை இருக்காளான்னு தேடப்போனார் ஹனுமான் எங்கும் காண முடியாத சீதையை எங்கு நான் தேடுவேன் என்னை நினைத்து மரத்துக்கு மரம் கிளைக்கு கிளை தாவி அசோகவனத்துக்குள் புகுந்து சிம்சுபா விரக்ஷத்தின் உச்சியில் அமரச் செய்தே கீழே சீதையை பார்த்தாராம் அம்மா நீதானோ அவள் என்னை நினைக்க நினைத்து கொண்டு செய்தே ராவணன் வந்து மிரட்டுட்டு போயிருக்கான் இப்போ தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாள் சீதை எப்படி இருக்கும் ஹனுமானுக்கு பாவம் அவர் கல்யாணம் பண்ணிக்கல யாருடைய ஒய்ஃபோ கிட்னாப் ஆயிட்டாங்கிறதுக்காக மெசேஜ் சொல்ல வந்தவர் அவர் கண்ணெரிக்கே சூசைட்லாம் நடந்துடுத்தினா எப்படி இருக்கும் எப்படி தடுப்பர் அம்மா நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே போகிறோம் அப்புறம் சீதை வந்து ஒரு குரங்கு சமஸ்கிருதம் பேசுகிறதேங்கிற பயத்துலையே அவுபிட்டிருப்போம் எப்படி தடுப்பர் அப்போதுதான் ராமனுடைய பிரபாவத்தைச் சொல்ல அவளும் கேட்க ஹனுமானை பார்க்க நீ ஹனுமான் ராமனுடைய தூதுவன் என்பதனை எப்படி உணர்வேன் அப்படின்னு கேட்க அப்போது ஆழ்வாராதியர்களின் வார்த்தை சித்திரகூடத்திருப்ப பரத நம்பி பணிந்ததுவும் அம்மா நீங்க மூணு பேரும் சித்திரகூடத்தில் இருக்கும்போது போது உங்களை வந்து பணிந்தாரே அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா சிறுக்காக்கை முலை தீண்ட மூவுலகும் திரிந்தோடி அந்த இந்திரனின் பிள்ளை காக்க உருவம் தரித்து உங்களுடைய முலையை தீண்ட அதை கண்ட ராமனும் ஒரு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று நினைத்து புல்லில் பிரம்மாஸ்திர மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி விட அந்த காக்கையானது மூவுலகும் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்னபயம் என்று அழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம் அம்மா என்று பெரியாழ்வாருடைய பெரியாழ்வார் திருமொழியிலிருந்து வார்த்தை எடுத்து சொல்லும் போது அயோத்தியர்கோன் உரைத்த அடையாளம் ஈதவன் கை மோதிரம் என்று அடையாளம் தெரிந்துரைக்க அம்மா ராமனுடைய மோதிரத்தையும் பாருங்கள் அவன் சொன்ன விஷயத்தையும் சொல்லிவிட்டேன் அவர் கொடுத்த மோதிரத்தையும் காமிச்சுவிட்டேன் பாருங்கம்மா அப்படின்னு சொல்ல சீதையானவள் இந்த மோதிரத்தை பார்த்தவள் ஓ இது ராமந்தானோ என்று நினைத்து அணைத்தாளாம் இப்போ ஹனுமான் போய் அங்கே சொல்லணும் இல்லையா நான் சீதையை பார்த்தேன்னு அப்போ ஏதாவது அடையாளம் கேட்பார் இல்லையா ராமர் இவர் எதையும் அடையாளம் எடுத்துன்னு போகிறேன்னா கடைசியில் அடையாளம் எல்லாம் வச்சு பார்த்தோன்னு ராம ஐயோ நீ கீதாவை பார்த்துட்டப்பா சீதாவை பார்க்கலைனா என்ன பண்ணுறது அதனால் சீதை தன்னுடைய சூடாமணி என்கின்ற ஒரு ஹேர் கிளிப்பை கொடுக்க அது சூடாமணி ஹேர் கிளிப்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும் தலையில் அணியக்கூடிய ஏதோ ஒரு ஆர்னமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஹேர் கிளிப்பாகத்தான் இருக்க முடியும் ஏன்னா நம்ம இண்டி நம்ம வேதிக் சிவிலைசேஷன் பாரத தேசத்தில் ஆர்னமெண்ட்ஸ் ஆபரணங்கள் எப்போவோ அட்வான்ஸ்டாக இருந்திருக்கு நம்ம இந்த காலம் இல்லை அந்த காலத்துலேருந்தே அட்வான்ஸ்டு சிறப்பதிகாரம் முழுக்க சிலம்பின் அதிகாரம் என்னோ அதனால் அந்த சூடாமணியை கொடுக்க ஹனுமானும் அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக தான் வர இப்போது அவர் போறாரு இன்னும் பாரத தேசத்தை அடையலை அதுக்குள்ளே இங்கே குரங்குகள் ஐயோ ஹனுமான் இன்னும் திரும்பலியே திரும்பலேன்னு நினைக்கும் போது ஒரு கர்ஜனை கேட்டதான் அப்போது ஜாம்பவான் சொல்லிட்டார் இந்த கர்ஜனை கேட்ட பிறகு ஹனுமான் சீதையை பார்த்துட்டார் குரங்கள்லாம் இன்னும் ஹனுமானே வரலை அவரே சொல்லலை ஒரு கர்ஜனையை கேட்ட பிறகு ஹனுமான் சீதையை பார்த்து விட்டதாக எப்படி நம்புகின்றீர் ஜாம்பவான் ஏன்னா அதுக்கு ஜாம்பவான் சொல்கிறார் வித்தவுட் ரீசன் ஹனுமான் வில் நாட் த்ரோ அ பார்ட்டி இந்த மாதிரி காரணமே இல்லாமல் வந்து சத்தம் போய் போட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவாளெல்லாம் மதுவனம் அழைத்து சென்று இவர்களுடைய எக்ஸைட்மெண்ட் லெவலை குறைச்சி கிஷ்கிந்தை சென்று ராமனுடைய அனுகிரகம் பெற்று ராமன் என்ன பண்ணார் உனக்கு கொடுப்பதற்கு என் கையில் என்ன இருக்கு ஹனுமான்னு கட்டி பிடிச்சுட்டாராம் அது வரைக்கும் சுந்தரகாண்டத்தை பாட யுத்தகாண்டம் ஆச்சரியம் ஆச்சரியம் ஆழ்வாராதியர்களின் ஈர சொற்கள் குரங்கும் முசுவும் படையாக கொடியோ நிலங்கை புகழுற்று இப்போ அத்தனை பேரையும் அழைத்து செல்ல வேண்டும் ராமர் மட்டும் தனியாக போயிட்டு வந்திருக்கலாம் அவருக்கு பிரிட்ஜு கட்டி தன்னுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரு ஆசை நலனை வேற வச்சுருக்கார் பெரிய இன்ஜினியர் அவர் ஆர்கிடெக்ட் அதனால் சமுத்திரராஜாவின் அனுகிரகம் பெற்று ஈகோ போர்டு கிளியரன்ஸ் பொல்யூஷன் போர்டு கிளியரன்ஸ் மாதிரி ட்ரிபியூனல் கிளியரன்ஸ்லாம் வாங்க வேண்டாமா சமுத்திர அனுமதி பெற்று ஒரு பெரிய பாலத்தை கட்டினாராம் நம் பாரத தேசத்துக்கு முக்கியமாக தமிழகத்துக்கு என்ன பெரியுமோ அந்த பாலம்தான் ஏன்னா ராமனுடைய ஞாபகார்த்தமாக இன்னிக்கும் இருக்கே அப்பேற்பட்ட அந்த பாலத்தை அலையார் கடலரை வீற்றிருந்து செல்வ விபீடனருக்கு நல்லானாய் அந்த சமயத்தில் விபீஷணன் வந்து அபயப்பிரதானம் கேட்க ராமனும் அனுகிரகம் செய்ய அந்த விபீஷணனுக்கு இப்பத்திலேந்து நீ இலங்கைக்கு ராஜா ஆச்சரியப்பட்டு போயிட்டர் லக்ஷ்மணர் இன்னும் நம்ம போகவே இல்ல ராவணனையே ஜெயிக்கிற இவர் எப்படி ராஜா ராஜாவாக்கினீர் ஒருவேளை நாளைக்கு வந்து ராவணன் ராமா சரணம் சரணம் என்று சொல்லிவிட்டால் இப்போது இருக்கக்கூடிய இலங்கையை விபீடனருக்கு கொடுத்து விட்டீர் ராவணன் வந்து மன்னிப்பு கேட்ட எதை கொடுப்பீர் அயோத்யாவை கொடுத்துருவேனாராமன் அப்பேர்ப்பட்ட விபீஷண சரணாகதியையும் அங்கீகாரம் செய்து கொண்டு ராவணன் கும்பகர்ணன் இந்திரஜித்து மால்யவான் போன்றவர்களோடு யுத்தம் செய்தாராம் சரமழியா இருந்துதான் அந்த யுத்தம் ககனம் ககனாகாரம் சாகரம் சாகரோபமம் ராமராவண யுத்தோர்வா ராமராவண யோரிவ ராமராவணர்களுக்கு நடந்த யுத்தத்தை எதோடு ஒப்புமை செய்வதுன்னு கேட்டார் வால்மீகி அவா ரெண்டு பேருக்கும் நடந்த யுத்தத்தோடு தான் ஒப்புமை செய்ய வேண்டும் அப்பேற்பட்ட அரக்கர்களை கொன்னும் தான் சீதையோடு இலக்குவனோடு விபீடனோடு சுக்ரீவனோடு தாரையோடு ருமையோடு விமானம் ஏறி அயோத்தியாவுக்கு வர அங்கே பெரிய போர்டை போட்டுவிட்டார் கூனுடையவர்கள் ப்ராஹிபிட்டட் உள்ளே வர முடியாது ஏன்னா ஒரு கூனி வந்து ஒரு பட்டாபிஷேகத்தை கெடுத்துட்டா மறுபடியும் இன்னொருத்தர் யாராவது கூனோடு வந்து இதை எடுத்துட்டு போகிறாளேன்னு எத்தனையோ புண்ணியமான நதிகளிலிருந்து தீர்த்தத்தை பொற்குடத்தில் சுமந்து கொண்டு வர அவர்களுக்கு நன்னீராடி ஆழ்வாருடைய அந்த பட்டாபிஷேக படலத்தை பாருங்கள் நன்னீராடி பொங்கில் வாடை அறையில் சாத்தி திருச்செய்ய முடியும் ஆரமும் குழையும் முதலா மெதுகு பலகன் அணிந்து பல்கலன் அணிந்து பலவிதமான ஆபரணங்களை தரித்து அதாவது இவள் கண்ட கனவு அந்த திருஜட்டா அழகான ஒரு ஸ்வப்னம் பார்க்கறா அதில் என்னெல்லாம் ஆபரணம் தரிச்சுட்டு இருந்தா வடதேசத்தில் இருக்கக்கூடிய வட பகுதியில் இருக்கக்கூடிய சூரிய கிரணங்களை பட்டாள் சீதை என்கின்ற விஷயத்தை எல்லாம் சொல்ல அதே விதத்தில் இவளும் இருக்க முதலா மெதகு பலகன் அணிந்து சூட்டு மாலைகள் அணிந்து விதவிதமான மாலைகளை தரித்து பரதனும் தம்பி சத்ருக்னனும் இலக்குமனும் இரவு நண்பகலும் ஆட்செய்ய அத்தனை பேரும் ராமனுக்கும் சீதைக்கும் ரட்சகமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களாம் வடிவனையில்லா சங்கு தங்கு முன்கை நங்கை அப்பேற்பட்ட வடிவழகோடு கூடிய ஜெகன்மாதாவான சீதையும் மலர் குழலால் சீதையும் தானும் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து அப்பேற்பட்ட உயர்ந்த சிம்ஹாசனத்தில் அமர்ந்து கொண்டு ராமனும் சீதையும் ஏழுலகும் தனிக்கோல் செல்ல வாழ்வித் தருளினார் அப்பேற்பட்டவர்கள் இந்த உலகத்தில் வரப்போர் ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு அந்த வருஷமானது எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நம் தமிழகம் பாரத தேசம் ஏன் உலகம் முழுக்கவே நம்ம சனாதன தர்மத்தில் நம் வைதீக கலாச்சாரத்தில் நாம் மட்டும் வாழ வேண்டும் நாம் தான் சரி என்கின்ற அந்த எண்ணமே கிடையாது லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து உலகத்தில் எந்த ஜாதியாகட்டும் எந்த மதமாகட்டும் கடவுளை நம்பக்கூடியவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருப்பினும் உலகத்தில் இருக்கவ அத்தனை பேர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த பிரார்த்தனைதான் நம் தமிழரின் பண்பாடு அதுதான் சனாதன தர்மத்தின் ஆதாரம் அப்பேற்பட்ட எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் அத்தனை பேரும் சுபீக்ஷத்தை அடைய வேண்டும் என்று இந்த பட்டாபிஷேகத்தை நிறைவு செய்கின்றோம் இன்றைய தினம் ராமாயணத்தின் பெருமைகளை நாம் கேட்டோம்